அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி விளையாட சொன்னது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்முடைய தினேஷ் கார்த்திக் ஐபிஎல் 2024க்கான ப்ராக்டிஸ் செஷனை நேற்று ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ தலைவன் வேறு லெவலில் வந்துட்டு க்ளவுஸு, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் பேட் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லோ பேஸில் வந்து போட்டு ஸோ அவருடைய ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ தினேஷ் கார்த்திக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த தடவை ஐபிஎல் 2024 அவருடைய ப்ரைம் ஃபார்ம் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய லெவலில் வெயிட் பண்ணிருக்கிறாங்க. அதனால தான் தினேஷ் கார்த்திகை ரீட்டைனே பண்ணியிருக்கிறாங்க, இல்லைனா கண்டிப்பாக டிகே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. காரணம், டிகே இப்போ எந்த விதமான டொமஸ்டிக் சர்க்கியூட்லையும் அவைலபிளாக கிடையாது, ஆக்டிவாகவும் கிடையாது, கமெண்டேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலில் தான் அப்பப்போ அவர் தென்படுறாரு. மற்றபடி ரஞ்சி ட்ராஃபியோ சாயந்தரம் கலி ட்ராஃபியோ எங்கேயும் அவர் அவைலபிள் இல்லை. டிஎன்பிஎல் ஆடுவார்னு எதிர்பார்த்தோம், அதுக்கும் இப்போ குவஷின் மார்க் தான் வந்திருக்கு. அதனால் அவர் எப்படி வந்துட்டு ஐபிஎல் 2024 ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஐபிஎல் 2024 அவர் ப்ரைம் ஃபினிஷராக இருந்தால் ஆர்சிபிக்கு ஃபினிஷிங்கில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அவருடைய அந்த ஒரு டெடிக்கேட்டட் ப்ராக்டிசேஷன் மட்டும்தான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ டிகேவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் அவருக்கு டோட்டலாகவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் தான், அவரோட ஆவரேஜே 12 தான் இருந்தது. பட் அதுக்கு முந்தின வருஷம் அவர் ஆர்சிபிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு விரித்தனமான ஃபினிஷராக இருந்தார். அந்த ஒரு ஃபினிஷிங் எபிலிட்டிஸ் தான் இந்த தடவையும் ஆர்சிபி வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அதை கண்டிப்பாக அவர் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ இப்போ கேமரன் கிரீனும் ஆர்சிபி இணைஞ்சிருக்கும் போது கொஞ்சம் அவர்கிட்ட ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும், ஏன்னா கேமரன் கிரீன் ஃபினிஷிங் ரோல்ஸ் எடுக்கிறதுனால. ஸோ ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாகவே ஆடினாலே அவரோட ஃபார்ம் அவருக்கு வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ராக்டிசேஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் ரெகுலராக உங்களுக்காக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த அப்டேட், இப்போ எல்லாருமே எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மேக்ஸி T20 ஸ்குவாடில் இல்லை, மேக்ஸி வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் T20 ஸ்குவாடில் இல்லை, என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை போய் பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது, நம்ம தானே வந்து பார்த்தோம் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸோட ஃபஸ்ட் T20 மேட்ச்சில் மேக்ஸ்வெல் வந்து ஆடிருந்தார், அவர் விக்கெட் எடுத்திருந்தார், 10 ரன் அடிச்சிருந்தாரு அப்படின்னு போய் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி அவர் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். செகண்ட் T20 மேட்ச்சில் ஒரு வேறு அவர் இல்லையோ அப்படின்னு சொல்லி அங்கே போகும்போது இன்னும் ஸ்குவாடில் வந்து மேக்ஸ்வெல் இருக்கிறார். நான் போய் சோர்ஸஸில் பார்க்கும்போதுமே ஸோ மேக்ஸ்வெல் வந்து வெளியே போகிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அப்புறம் எப்படி வந்துட்டு இந்த ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரில. ஏன்னா வந்துட்டு இதை ஒருத்தர் கேட்டிருந்தால் நம்ம லீவ் பண்ணியிருக்கலாம், ஒரு 4 பேர் டிஎம்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம சேனலோட கமெண்ட்ஷன்லேயும் 2 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட ஒரு மிகப்பெரிய அனாலிசிஸ் அப்புறம் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா, ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு மேக்ஸ்வெல் வெளியே போகிற மாதிரி எந்த விதமான விஷயமும் இல்லை, மேக்ஸ்வெலுக்கு இன்ஜுரி ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி எதுவுமே அவங்க காட்டலை. ஸோ அதனால் இது ஏதாவது ஒரு ஃபேக்கான விஷயமாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு சில நிறைய இப்போலாம் வந்துட்டு இவங்க வெளியே போகிறாங்க, அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்கான நியூஸஸ் வந்துட்டுருக்கு. த்ரீ மேட்ச் ஒரு T20 சீரீஸ்லையுமே மேக்ஸ்வெல் ஆடுவார் அப்படிங்கிறது தான் இப்போ நான் இந்த ஒரு அப்டேட்டில் வந்து கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வர நீங்களும் நம்ப வேணாம். ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ ரொம்பவே வைரலாகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஆர்சிபியோட ஜெஸி. ஸோ ஆர்சிபி இந்த வருஷம் ப்ளூ ஜெஸியில் ஆடுவாங்களா, அப்படி இல்லை அப்படின்னா எப்போ போல க்ரீன் ஜெஸியில் ஆடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படி ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்சிபியோட ஸ்பான்சராக இருக்கிறது கத்தார் ஏர்வேஸ். ஸோ அதே நேரம் இப்போ சிஎஸ்கே அவங்களுடைய புது ஸ்பான்சரை முந்தானே அனௌன்ஸ் பண்ணாங்க, எட்டிஹாட் ஏர்வேஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வேஸ் அப்படிங்கிற பேஸ் பண்ணி வருது. ஸோ அதனால் வந்துட்டு லாஸ்ட் டைம் அவங்க வந்து 2023 க்ரீன் ஜெஸியை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஜெஸி யூஸ் பண்ணி லாஸ்ட் டைம் அவங்க ஆர்ஆரை வந்துட்டு பீட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு இப்போ அந்த பிராண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கிளாஷ் ஆகிறதுனால ஸோ க்ரீனை விட்டுட்டு ப்ளூ வந்து இந்த தடவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இது அப்டேட்டே கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வெளியே வர கிடையாது. ஸ்பான்சர் அப்படிங்கிறது வந்து மாறி இருக்கு, அது வந்துட்டு ட்ரூவான அப்டேட் தான். பட் ஆனால் அந்த ஸ்பான்சர் மாறினதுக்கும் ப்ளூ ஜெஸி க்ரீன் ஜெஸின்னு ஒரு விஷயம் வந்து வர்றதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா ஸ்பான்சருக்கும் ஆர்சிபி சிஎஸ்கேக்கும் சம்மந்தமே கிடையாது, ஒரே விதமான பிராண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உள்ளே வரும், அதிலலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் ஒரே பிராண்ட் ஸ்பான்சர் பண்ணால் கூட ப்ராப்ளம்னு சொல்லலாம், பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி தான் அந்த ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ளூ ஜெஸி யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அப்போ வந்துட்டு கோவிட் டைம் அதில் வந்துட்டு இருந்ததுனால துப்புரவு பணியாளர்கள் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி அவங்க வந்துட்டு ப்ளூ ஜெஸி வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு தீம் இருந்தது. மற்றபடி அவங்க க்ரீன் ஜெஸி யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்விரான்மெண்ட் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறக்காக க்ரீன் ஜெஸி யூஸ் பண்ணுவாங்க, எப்போவுமே அந்த டேக்லைனோட தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் ப்ளூ ஜெஸி அப்படிங்கிறதெல்லாம் இந்த தடவை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளுடைய ஆர்சிபி இந்த தடவையும் வந்துட்டு ரெட் அண்ட் கோல்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய கிரீன் ஜெஸியில் தான் வந்து கிளம்புறங்க போகிறாங்க, அதுதான் கன்ஃபார்ம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி உருட்டாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் எதுவும் நம்ம வந்து கண்டுக்க தேவையில்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டோட்டலாக நம்ம வந்துட்டு ஐபிஎல் 2024 அனலைஸ்க்காக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், மதியானம் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்.